Hi viewers, welcome to our channel. Happy parenting. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? And எல்லோரும் ரொம்ப சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். So stay safe, stay home. Okay, நம்மளோட சேனலை பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேபி கார் டிப்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் நாம் இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, மூன்றாவது மாதத்தில் வந்துட்டு நம்மளோட பேபிஸ் என்ன மாதிரியான வளர்ச்சி நிலைகளை அடைஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஃபஸ்ட் மந்த் செகண்ட் மந்த்லலாம் பேபிஸ் வந்து மோஸ்ட்லி ஸ்லீப்பிங்கில் தான் இருப்பாங்க. பசிக்கிறப்ப எழுந்திரிச்சி ஃபீடிங் எடுத்துக்குவாங்க, அதுக்கப்புறம் தூங்கிடுவாங்க. மூணாவது மாதத்தில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சவுண்டு வர்ற பக்கம் வந்து ரொட்டேட், அவங்களோட தலையை ரொட்டேட் பண்ணி எந்த பக்கம் இருந்து சவுண்டு வருது, என்ன சவுண்ட் வருதுன்னு சொல்லி கவனிக்க ஆரம்பிப்பாங்க. அண்ட் சவுண்ட்ஸ் வந்துட்டு அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அம்மா கூப்பிட்றாங்களா, அப்பா கூப்பிட்றாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் ஃபைண்ட் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அண்ட் கை காலெலாம் வந்துட்டு ரொம்ப நல்லாவே உதற ஆரம்பிப்பாங்க. அதாவது காலில் ரொம்ப சைக்கிளிங் ஷேப்பில் வேக வேக வேகமாக வந்து அவங்க கிக் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு அப்படின்னு சொல்லி திரும்பி திரும்பி படுக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு ஈஸ்ட் வெஸ்ட்டில் நம்ம படுக்க வச்சுருக்குறோம் அப்படின்னா அடுத்தது நார்த்து சவுத்தில் அவங்க திரும்பி நிற்பாங்க, அதாவது ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்பாங்க. சில குழந்தைகள் இந்த டைமிங்கில் கூப்பிட விழுந்திருப்பாங்க, சில குழந்தைகள் விழுகாமல் இருப்பாங்க. அதுக்காக அந்த குழந்தை 90 நாளையே விழுந்துருச்சு, நம்ம குழந்தை இன்னும் விழுகலைன்னு சொல்லி ஒரி பண்ண ஆரம்பிக்க தேவையில்லை நாம். ஏன்னா ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க, அவங்க பண்ணுறதுனால இவங்களும் பண்ணணும் அப்படிங்கிற நெசசிட்டி கிடையாது. ஸோ நம்ம அதுக்காக பயப்பட தேவை கிடையாது. அண்ட் பேபி டம்மி பொசிஷனில் படுத்திருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஹெட்டு வந்துட்டு 45 டிகிரி அளவுக்கு மேலே தூக்கியிருக்கும். அண்ட் அவங்க கண்ணுக்கு எட்டுற தூரத்துக்கு வந்துட்டு அவங்க வேடிக்கை பார்க்க ஆரம்பிப்பாங்க. இந்த டைமிங்கில் வந்துட்டு கையை வந்துட்டு வாய்க்குள்ளே வச்சுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்க கை ஃபுல்லாமோ இல்லை தம்பு கட்டை விரல் மட்டுமோ இல்லை ஏதோ ஒரு விரலையோ உள்ளே வச்சு செக் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ நாம் இந்த டைமிங்கில் அவங்களோட ஹேண்டில் இருக்கிற நகத்தையெல்லாம் வந்துட்டு அடிக்கடி வெட்டிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இருக்க வேண்டியா இருக்கும். ஏன்னா அதில் ஏதாவது அழுக்கு இருந்துச்சு அப்படின்னா பேபி உள்ளே வச்சு செக் பண்ணுறப்போ அது உள்ளே போகிறக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் பேபிஸ் வந்துட்டு இவ்வளோ நாளில் இந்த 2 மந்தில் வந்துட்டு கையை நல்லா க்ளோஸ் பண்ணி டைட்டாக தான் வச்சுருப்பாங்க. நம்ம ஓப்பன் பண்ணி விட்டோம்னா அடுத்த செகண்டே அவங்க க்ளோஸ் பண்ணிப்பாங்க. அண்ட் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கையை நல்லா ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க, அவங்க ஃபிங்கர்ஸ் எல்லாமே வெளியில் வச்சுருப்பாங்க. டார்க் கலரில் நம்ம ஏதாவது காமிக்கிறோம், அந்த டார்க் கலரில் டாய்ஸ் பொம்மைகள் இல்லை வேறு ஏதாவது திங்ஸ் வந்து அவங்களுக்கு காமிக்கிறோம் அப்படின்னா அந்த டார்க்காக இருக்கிற கலர்ஸ்லாம் வந்துட்டு அவங்க ரொம்ப உன்னிப்பாக பார்க்க ஆரம்பிப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஏதாவது பொருள் வச்சுருக்குறோம், விளையாட்டு ஜாமான் வச்சுருக்குறோன்னா லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ வச்சுருக்குறோம் அப்படின்னா அந்த சைடு திரும்பி அதை போய் தொட்டு பார்ப்பாங்க, அதை எடுக்க வந்துட்டு பேபிஸ் ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு அவங்கள வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்கிறது வந்துட்டு அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா அவங்க வந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிப்பாங்க. நம்ம ஏதாவது வேடிக்கை காட்ட வேண்டியா இருக்கும், வீட்டுக்குள்ளே இன்சைடில் இருக்கிறத விட அவங்க வெளியில் ஃப்ரீ ஏரில் இருக்கிறதுக்கு தான் விரும்புவாங்க. ஏதாவது செடி மரம் அதெல்லாம் வந்து அசையிறதை பார்க்குறக்கு வந்துட்டு பேபிஸ் ரொம்ப விரும்புவாங்க. ஸோ வீட்டுக்குள்ளே இருக்கிறக்கு அவங்களுக்கு பிடிக்காது, நம்ம தூக்கிட்டு போய் அவங்கள அடிக்கடி வேடிக்கை காட்ட வேண்டியா இருக்கும். அண்ட் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு பேபிஸ் கூட இருக்கிறவங்கள நல்லா ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ வேறு யாராவது அவங்கள பார்க்கறக்கு வர்றாங்க, அதர் பீப்புள் வந்து அவங்கள எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க எடுத்து கையில் வச்சு கொஞ்சம் செகண்ட்லேயே வந்துட்டு பேபிஸ் வந்து அழுக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்க வந்துட்டு யாராக நம்ம கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருப்பாங்க. நம்மக்கிட்ட பேபி ரியாக்ட் பண்ணுறத விட அவங்கள மாதிரி இருக்கிற பேபிஸ் அவங்களோட அண்ணாவோ அக்காவோ யாராவது இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைகிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கும் அவங்க கூட விளையாடுறக்கும் வந்துட்டு பேபிஸ் ரொம்ப விரும்புவாங்க. அவங்க அக்காவோ அண்ணாவோ வேறு யாராவதுமோ வந்துட்டு அந்த மாதிரி குழந்தைங்க வந்து அவங்கக்கிட்ட பேசுகிறப்போ அவங்க கொடுக்குற ரியாக்ஷன் வந்துட்டு ரொம்ப என்த்துவாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம வீட்டில் பெரியவங்க கிராண்ட்மாஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க போய் பேபிக்கிட்ட வந்துட்டு என்ன பண்ணுற என்ன செய்கிற அப்படின்னு கேட்கும்போதே வந்துட்டு பேபிஸ் ரொம்ப அழகாக சிரிப்பாங்க, ரொம்ப என்த்துவாக ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் ஆஸ் அ பேரண்ட்டை நம்ம என்ன பண்ணணும்னா வந்து அவங்களுக்கு புது புதுதான சவுண்ட்ஸ்லாம் வந்து நம்ம அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும். சவுண்ட்ஸு மியூசிக் அதே மாதிரி உறவுகள் பற்றின பேர்கள்லாம் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சித்தி சித்தப்பா தாத்தா பாட்டி அத்தை மாமா அந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் சொல்லிக் கொடுங்க. அடுத்து அவங்க தொடக்கூடிய அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய திங்ஸ்லாம் வந்து ரொம்ப க்ளீனாக வச்சுக்கோங்க. அண்ட் மார்னிங் ஈவினிங் டைமாவது அவங்கள வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு வெளியில் இருக்கிற திங்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு காமிங்க, அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள், அந்த அதோட பேர்லாம் சொல்லுங்கள். ஓகே வாஸ் இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வாஸ் டாடா பாய்.